திரைப்பட படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள் திரைப்பட துறையில் தொழில்நுட்ப பயன்பாடு ஆகியவற்றின் மையமாக இந்தியா மாறும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். சர்வதேச திரைப்பட பிரமுகர்கள் பங்கேற்கும் 53வது இந்திய சர்வதேச திரைப்பட விழா கோவா மாநிலம் பனாஜி நகரில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் கோலாகலமாக தொடங்கியது. விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றிய அனுராக் சிங் தாக்கூர், இந்த திரைப்பட விழா சர்வதேச படைப்புகளை வெளிப்படுத்துவதற்கான ஒரு தளமாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார். திரைப்பட படப்பிடிப்பு, இணை தயாரிப்பு, படப்பிடிப்புக்கு பிந்தைய பணிகள், திரைப்பட துறையில் தொழில்நுட்ப பயன்பாடு உள்ளிட்டவைகளின் மையமாக இந்தியா மாறும் என்று அனுராக் சிங் தாக்கூர் நம்பிக்கை தெரிவித்தார். पंख लगाने का काम हमारे यहाँ पर जो मास्टर क्लास के अंतर्राष्ट्रीय और राष्ट्रीय स्तर के ऐसी वो हस्तियाँ हैं जिनसे शायद आपको इस उम्र में या इतनी जल्दी मिलने का अवसर भी ना मिलता. एक वो प्लेटफॉर्म बना है जहाँ पर आपकी प्रतिभा को और निखारा जा सके, आपको नेटवर्किंग करने का अवसर मिल सके और आप फिल्म जगत की दुनिया में क्रिएटिव माइंड्स के रूप में आगे बढ़ सकें. पिछले वर्ष हमने सोचा था कि आज़ादी के 75वें वर्ष पर इसको शुरू करेंगे ताकि देश तो आज़ादी का अमृत महोत्सव मना रहा है लेकिन अमृत काल में देश कहाँ पे होगा. இந்த விழாவில் மத்திய தகவல் ஒலிபரப்பு, கால்நடை பராமரிப்பு, மீன்வளம் மற்றும் பால்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பங்கேற்றார். முதல் நாளில் ஆஸ்திரிய இயக்குநர் டியேட்டர் பெர்னரின் அல்மா என்ற திரைப்படம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. இந்த ஆண்டு சர்வதேச திரைப்பட விழாவில் 79 நாடுகளில் இருந்து மொத்தம் 280 திரைப்படங்கள் திரையிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.